வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி மூணு விதமாக அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மொதல் டைப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கப் பூண்டு அதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக ஊற வச்ச புளியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைப் ஆஃப் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் சட்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அரை கப் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயத்தை உரித்து வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஊற வச்ச புளி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் டைப் ஆஃப் சட்னிக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அரை கப் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடிசு பொடிசாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வதக்க வேணாம். ஆறினதுக்கப்புறம் அதை ஜாரில் மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேர்ட் டைப் ஆஃப் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறையா சட்னி வெரைட்டிஸ் பார்க்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.